இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சிவாஜி கணேசன். இந்திய சினிமாவே வியந்து பார்த்த நடிகரான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட பிறந்த நாள் இன்னைக்கு. 1928 அக்டோபர் மாதம் 1 பிறந்த அவர் பல்வேறு மேடை நாடகங்களில் நடித்து அதுக்கப்புறமா பிரபலம் அடைஞ்சு 1957 கலைஞர் கருணாநிதியின் கதை வசனத்தில் கிருஷ்ணன் மற்றும் பஞ்சுவோட இயக்கத்தில் உருவான பராசக்தி படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு கிட்டத்தட்ட 300 அதிகமான படங்களில் நடித்த அவர் மாநில அரசு விருதுகள், மத்திய அரசு விருதுகள் மற்றும் பல சர்வதேச விருதுகளும் வாங்கியிருக்காரு. அவர் நடித்த ஒவ்வொரு படங்கள் மூலமாகவும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசில் நீங்காமல் வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட பிறந்தநாள் திரைத்துறையினரும் ரசிகர்களும் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். பேட்ட படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ரஜினிகாந்த் தர்பார் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. லைகா ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ணுறாரு. நயன்தாரா ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க. அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினியோட ஒய்ஃப் லதா ரஜினிகாந்த் இருக்கிற ஸ்டில்ஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. தர்பார் படத்துக்கு அடுத்ததாக ரஜினிகாந்த் சிவாவோட டைரக்ஷனில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் கமல்ஹாசன். ஷங்கர் டைரக்ஷனில் கமல்ஹாசன் மெயின் லீடில் நடிச்சிட்ருக்கிற படம் இந்தியன் 2. லைகா ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தில் காஜல் அகர்வால், சித்தார்த், ரகுல் பிரீத், விவேக் இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிட்ருக்காங்க. ரீசண்டாக விவேக் இந்த படத்தில் சிபிஐ ஆஃபீஸர் ரோலில் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் பாலிவுட் ஆக்டர் அனில் கபூர் நடிக்கிறதா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அனில் கபூர் ஷங்கர் டைரக்ஷனில் ஹிந்தியில் முதல்வன் படத்தோட ரீமேக்காக உருவாகி இருந்த நாயக் படத்தில் நடிச்சிருந்தார். ஒரு கேப்க்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த படம் நெக்ஸ்ட் இயர் எண்டில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய். அட்லி டைரக்ஷனில் பிகில் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிற விஜய் இந்த படத்துக்கு அடுத்ததாக எக்ஸ்பி ஃபிலிம்ஸ் பேனரில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருந்தார். இந்த படத்தில் விஜய் சேதுபதி வில்லனாக நடிக்க போகிறதா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இப்போது இந்த நியூஸை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த 3 கண்டினியூஸாக இந்த படம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தில் சாந்தனு பாக்கியராஜ் ஒரு பிவட்டல் ரோலில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எனி டைம் வரலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அஜித். விஸ்வாசம், நேர்கொண்ட பார்வைன்னு இந்த இயர் 2 பிளாக்பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்துருக்கிற அஜித் இந்த படங்களுக்கு அடுத்ததாக போனி கபூர் ப்ரொடக்ஷனில் ஹெச் வினோத் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ஒரு கேப்புக்கு அப்புறமா அஜித் இந்த படத்தில் யங் லுக்கில் பிளாக் ஹேரோட நடிக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்க போகிறதாகவும் இப்போது அஜித் அவரோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்னஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. படத்தோட மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூவை கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங்கை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அசுரன். வட சென்னை படத்துக்கு அப்புறமா வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்கிற படம் அசுரன். பூமணியோட வெக்கை நாவலை பேஸ் பண்ணி உருவாகி இருக்கிற இந்த படத்தில் தனுஷ் மெயின் லீடில் நடிச்சிருக்காரு. மஞ்சு வாரியர் ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. கலைப்புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. கம்மிங் ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் இப்போது சென்சாரில் யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. விஜய் சந்தர் டைரக்ஷனில் சங்கத்தமிழன் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி. இந்த படத்தில் நிவேதா பெத்துராஜ், ராஷி கண்ணா ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க. தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்த இந்த படம் தங்களோட ரிலீஸ் டேட்டை ப்ரீபோன் பண்ணி 4 ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது 2 சிரஞ்சீவியோட சேர்ந்து அவர் நடிச்சிருக்கிற சைரா நரசிம்ம ரெட்டி படமும் 4 தனுஷோட அசுரன் படமும் ரிலீஸ் ஆகிறதுனால சங்கத்தமிழன் படத்தோட ரிலீஸை 11 புஷ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஹேஷ்டேக் எஸ் ஜே சூர்யா. மான்ஸ்டர் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா எஸ் ஜே சூர்யா ராதாமோகன் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிச்சுட்டு இருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இப்போ இந்த படத்துல பிரியா பவானி சங்கர் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது.